Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது alphabetical series. அதாவது எழுத்துக்களின் வரிசை தொடர். அதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க. நான் ডেইলি அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆறதுக்கு கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் சேர்த்து click பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சம்ம பார்க்கலாம். Adventure என்பதை VEWFOUVSF எனும் குறியீட்டால் தரப்படின் சாம்பியன் என்ற வார்த்தை எதனை குறிக்கும் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரீட் பண்றதுக்கே நேரம் ஆகும். சரியா? இப்ப அட்வென்ச்சர், அதாவது இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு, அப்ப அடுத்த எழுத்து, அதாவது ஒரு இது ஆட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இங்க டி இருக்கு, இங்க இ இருக்கு, அப்ப அதுவும் அடுத்த லெட்டர். இங்க வி இருக்கு, இங்க டபிள்யூ இருக்கு, அதுவும் அடுத்தது. அந்த மாதிரி இக்கு எஃப், என்னுக்கு ஓ, டிக்கு யூ, யூக்கு வி, ஆர்க்கு எஸ், இக்கு எஃப், எல்லாமே அடுத்தடுத்த லெட்டர். அப்ப எல்லாமே பிளஸ் ஒன் ஆட் பண்ணிருக்கு. ஏக்கு ஒன்னு ஆட் பண்ணிருக்கு, டிக்கு ஒன்னு ஆட் பண்ணிருக்கு, விக்கும் ஒன்னு, இ என் டி யூ ஆர் இ எல்லாத்துக்குமே ஒன்னு ஆட் பண்ணிருக்கு. ஆட் பண்ணா பிஇ டபிள்யூ எஃப்ஓயூ விஎஸ் எஃப் வரும். அது மாதிரி சாம்பியன் அப்படிங்கறதுக்கும் நம்ம ஒவ்வொரு லெட்டர் ஆட் பண்ணணும். அப்ப சிக்கு ஒன்னு ஆட் பண்ணோம்னா டி வரும், ஹச்சுக்கு ஒன்னு ஆட் பண்ணோம்னா ஐ வரும், ஏக்கு ஒன்னு ஆட் பண்ணா பி வரும், எம்முக்கு ஆட் பண்ணா என் வரும், பிக்கு ஆட் பண்ணா கியூ வரும், ஐக்கு ஆட் பண்ணா ஜே வரும், ஓக்கு ஆட் பண்ணா பி வரும், என்னுக்கு ஆட் பண்ணா ஓ வரும். சோ டிஐ பி என் கியூ ஜே பி ஓ. அப்ப ஆப்ஷன் பி, சோ ஆப்ஷன் பி டிஐ பி என் கியூ ஜே பி ஓ. தாஜ்மஹால் என்பதை எஸ் இசட் ஐ எல் இசட் ஜி இசட் கே எனும் குறியீட்டால் தரப்படின் எக்ஸாமினேஷன் எனும் குறியீடு எதனை குறிக்கும் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஒவ்வொரு லெட்டருமே, அதாவது அடுத்தடுத்த ஒவ்வொரு லெட்டருக்கும் அடுத்தடுத்த லெட்டர் வந்துருந்துச்சு ஆன்சரா, அதாவது ஒவ்வொரு இது ஆட் பண்ணிருக்காங்க பிளஸ் ஒன் எல்லாத்துக்குமே. இப்ப இத பார்த்தோம்னா டி, டிக்கு முன்னாடி உள்ள எழுத்து எஸ், அப்ப மைனஸ் ஒன். ஏ, ஏக்கும் ஏக்கு இசர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவும் மைனஸ் ஒன்னு அர்த்தம். அதாவது ஏக்கு முன்னாடி எந்த லெட்டரும் இல்ல. அப்ப ஏபிசிடியில கடைசி லெட்டர் என்னவோ அதுதான் ஏக்கு முன்னாடி இருக்கதா அர்த்தம். அப்ப டிக்கு முன்னாடி எஸ், ஏக்கு முன்னாடி இசட், ஜேக்கு முன்னாடி ஐ, இந்த மாதிரி எல்லாமே அதுக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப எல்லாமே மைனஸ் ஒன் பண்ணிருக்கு. இப்ப தாஜ்மஹால் அப்படின்னா டி மைனஸ் ஒன் எஸ் வரும், ஏ மைனஸ் ஒன் இசட், அதாவது ஏக்கு முன்னாடி இசட் இருக்கதா அர்த்தம், ஜே மைனஸ் ஒன் ஐ, அந்த மாதிரி எம்முக்கு எல், ஏக்கு இசட், ஹச்சுக்கு ஜி, ஏக்கு இசட், எல்லுக்கு கே. அப்ப எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது எல்லாமே நம்ம மைனஸ் ஒன் பண்ணோம்னா இக்கு டி வரும், எக்ஸுக்கு டபிள்யூ வரும், ஏக்கு இசட், எம்முக்கு எல், ஐக்கு ஹச், என்னுக்கு எம், ஏக்கு இசட், டிக்கு எஸ், ஐக்கு ஹச், ஓக்கு என், என்க்கு எம். அப்ப எக்ஸாமினேஷனுக்கு ஆப்ஷன் சி. நேச்சர் என்பதை ஓ இசட் யூடி எஸ் டி எனும் குறியீட்டால் தரப்படின் பியூட்டி எனும் குறியீடு எதனை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ சிடி பிடி யூஎக்ஸ், ஆப்ஷன் பி சிஎஃப் பியூடிஎக்ஸ், ஆப்ஷன் சி டிடி பிடி யூஎக்ஸ், அண்ட் ஆப்ஷன் டி சிடி பியூடிஎக்ஸ். இப்போ இதில் பார்த்தோம்னா இங்கே வந்து என்னுக்கு அடுத்து ஓ, அப்போ பிளஸ் ஒன் பண்ணியிருக்கு. இங்கே ஏ இசட் அப்படின்னா இது வந்து முன்னாடி உள்ள லெட்ரு, அப்போ இப்போ செகண்ட் லெட்டருக்கு வந்து மைனஸ் ஒன் பண்ணியிருக்கு. இப்போ தேர்டை பார்த்தோம்னா டிக்கு அடுத்த எழுத்து யூ, அப்போ பிளஸ் ஒன். இப்போ ஃபோர்த் லெட்டரை பார்த்தோம்னா யூக்கு முன்னாடி உள்ள லெட்டர் தான் டி, அப்போ மைனஸ் ஒன். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பிளஸ் ஒன், ஸ்டார்டிங் வந்து பிளஸ் ஒன், எனக்கு அடுத்து ஓ, அப்போ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன். சரியா? நேச்சர் அப்படின்னா எனக்கு பிளஸ் ஒன் ஓ வருது, ஏக்கு மைனஸ் ஒன் இசட் வருது, டிக்கு பிளஸ் ஒன் யூ வருது, யூக்கு மைனஸ் ஒன் டி வருது, ஆருக்கு பிளஸ் ஒன் எஸ் வருது, இக்கு மைனஸ் ஒன் டி வருது. அது மாதிரியே நம்மளும் பிளஸ் ஒன்ல தான் ஆரம்பிக்கணும். அப்ப பியூட்டி அப்படின்னா
b க்கு +1 c வரும் e க்கு -1 -1 னா e க்கு முன்னாடி உள்ள லெட்டர் d a க்கு +1 அப்ப அதுக்கு பின்னாடி உள்ள லெட்டர் b u க்கு -1 அப்படினா அதுக்கு முன்னாடி உள்ளது t t க்கு +1 அப்படினா u y க்கு -1 அப்படினா x மாறி மாறி அப்ப பியூட்டி க்கு வந்து ஆப்ஷன் a c d b t u x ஃபார்மர் என்பதை EBQNDS எனும் குறியீட்டால் தரப்படின் அக்ரிகல்ச்சர் எனும் குறியீடு எதனை குறிக்கும் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இப்ப இத பார்த்தோம்னா இது வந்து F இங்க E, அப்ப F க்கு முன்னாடி உள்ள லெட்டர் தான் E, அப்ப மைனஸ் ஒன். இங்க A, இங்க B, அப்ப இது வந்து பின்னாடி உள்ள லெட்டர், அப்ப பிளஸ் ஒன். அதுக்கடுத்து இங்க R, இங்க Q. இது வந்து ஆர் வந்து பதினெட்டாவது நம்பர், கியூ வந்து பதினேழாவது நம்பர், அப்ப மைனஸ் ஒன். இங்க எம், இங்க என், இது பதிமூணாவது நம்பர், இது பதினாலாவது, இது பதிமூணாவது எழுத்து, இது பதினாலாவது எழுத்து, அப்ப பிளஸ் ஒன். அந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து மைனஸ் ஒன்ல ஆரம்பிக்குது, மைனஸ் ஒன் பிளஸ் ஒன், மைனஸ் ஒன் பிளஸ் ஒன், மைனஸ் ஒன் பிளஸ் ஒன். அப்ப அந்த மாதிரியே அக்ரிகல்ச்சருக்கும் நம்ம இப்ப எஃப்க்கு மைனஸ் ஒன் பார்த்தா இ, ஏக்கு வந்து பிளஸ் ஒன் பார்த்தா பி, ஆருக்கு மைனஸ் ஒன்னா கியூ, எம்முக்கு பிளஸ் ஒன் என், இக்கு மைனஸ் ஒன் டி, ஆறுக்கு பிளஸ் ஒன் எஸ் மாறி மாறி. அது மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு இங்க மைனஸ் ஒன்ல ஸ்டார்ட் ஆன மாதிரி இங்கேயும் மைனஸ் ஒன்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப ஏ மைனஸ் ஒன் அப்படின்னா ஏக்கு முன்னாடி லெட்டர் இல்லையு நினைக்க கூடாது, ஏக்கு முன்னாடி இசட் இருக்கதா அர்த்தம். அப்ப மைனஸ் ஒன் அப்படின்னா இசட், அதுக்கப்புறம் பிளஸ் ஒன், அப்ப ஜி அடுத்து ஹச் வரும், இது மைனஸ் ஒன். ஆறுக்கு முன்னாடி கியூ வரும், இது பிளஸ் ஒன். ஐக்கு பின்னாடி ஜே வரும், இது வந்து மைனஸ் ஒன். சிக்கு முன்னாடி பி வரும், இது பிளஸ் ஒன். யூக்கு பின்னாடி வி வரும், இது மைனஸ் ஒன். எல்க்கு முன்னாடி கே, இது பிளஸ் ஒன். டிக்கு முன்னாடி யூ, அந்த மாதிரி இது மைனஸ் ஒன். யூக்கு முன்னாடி டி, இது பிளஸ் ஒன். ஆருக்கு பின்னாடி எஸ், அதுக்கப்புறம் இது மைனஸ் ஒன். இக்கு முன்னாடி டி. சோ ஆப்ஷன் பி இசட் ஹெச் கியூ ஜே பிவி கே யூ டி எஸ் டி. எடிட் என்பதை எஃப் எஃப் எல் எக்ஸ் எனும் குறியீட்டால் தரப்படின் மவுஸ் எனும் குறியீடு எதனை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ என் கியூ எக்ஸ் டபிள்யூ ஜே, ஆப்ஷன் பி என் பி ஒய் டபிள்யூ ஜே, ஆப்ஷன் சி என் கியூ ஒய் டபிள்யூ ஜே, அண்ட் ஆப்ஷன் டி என் கியூ எக்ஸ் எக்ஸ் ஜே. இப்ப இதுல பார்த்தோம்னா இங்க இ, இங்க எஃப். இஎஃப் பார்த்தோம்னா இக்கு அடுத்த லெட்டர் எஃப், அதுக்கப்புறம் டி, இங்க எஃப். அப்ப இது எப்படி இருக்கு, டி வந்து ஃபோர்த் லெட்டர், எஃப் வந்து சிக்ஸ்த் லெட்டர், அப்ப டூ ஆட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஐ, எல். ஐ வந்து நைன்த் லெட்டர், எல் வந்து டுவெல்த் லெட்டர், அப்ப த்ரீ ஆட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டி எக்ஸ், டி வந்து டுவெண்டி லெட்டர், இது வந்து டுவெண்டி தேர்ட், டுவெண்டி தேர்ட் வர்ற லெட்டர், சாரி யூவி டபிள்யூ எக்ஸ், டுவெண்டி ஃபோர்த் வர்ற லெட்டர். அப்ப இங்க வந்து ஒன்னு ஆட் ஆயிருக்கு, இங்க டூ ஆட் ஆயிருக்கு, இங்க த்ரீ ஆட் ஆயிருக்கு, இங்க ஃபோர் ஆட் ஆயிருக்கு. அப்ப ஒன்னொன்னு அதிகமாயிட்டே போகுது. அப்ப அது மாதிரி இக்கு வந்து எஃப் ஒன்னு ஆட் ஆயிருக்கு, டிக்கு டூ ஆட் ஆயிருக்கு, ஐக்கு த்ரீ ஆட் ஆயிருக்கு, த்ரீ ஆட் ஆனா எல்லு, டிக்கு ஃபோர் ஆட் ஆயிருக்கு, ஃபோர் ஆட் ஆனா எக்ஸ். அது மாதிரி நம்ம பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் பிளஸ் ஃபோர். அப்ப எம்முக்கு பிளஸ் ஒன் அப்படின்னா எம்முக்கு அடுத்த லெட்டர் என், ஓக்கு பிளஸ் டூ அப்படின்னா O, P, Q. அப்ப கியூ, யூக்கு பிளஸ் த்ரீ அப்படின்னா யூ, வி டபிள்யூ எக்ஸ், அப்ப எக்ஸ். எஸ்க்கு பிளஸ் ஃபோர் அப்படின்னா எஸ் டி யு வி டபிள்யூ, அப்ப டபிள்யூ. இக்கு பிளஸ் ஃபைவ் அப்படின்னா இக்கு அடுத்து எஃப் ஜி ஹைச் ஐ ஜே, அப்ப பிளஸ் பிளஸ் ஃபைவ் அப்படின்னா ஜே. சோ மவுஸுக்கு என்ன, என் கியூ எக்ஸ் டபிள்யூ ஜே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.